நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடியிலுக்கு ஐயா பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தையும் அவங்க ஐயா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் வந்து கே எஸ் சீனிவாசன். திருவண்ணாமலையிலேருந்து வரேங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமாக வந்துட்ருக்கோங்க. அப்போ 20 வருஷமானால் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், எங்களுக்காக சொல்லுங்கள். நான் இங்கே பெரம்பலூர் பக்கத்தில் தான் வந்து வேளாண்மை கல்லூரியில் படித்தேன். படிக்கும்போதே எனக்கு தெரியும், எங்கள் அன்பர் வந்து சொல்லுவார், செட்டிக்குளத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய தான தர்மம் பண்ணிகிட்ருக்காரு, எங்கள் துறையூரில் வந்து ஒரு மகான் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு எங்கள் நண்பர் சொல்லுவார். அப்போ நான் அங்கே செவி வேலையாக நான் கேட்பேன். அப்பயே ஒரு 20 வருஷமேடே தெரியும். அப்புறமா இடையில துறையூர் வர வாய்ப்பு கிடச்சிச்சு. குடியலுக்கு வந்தேன். ரவி ஐயா ஒருத்தருக்க ஐயாவை பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி ஐயாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐயா மகானோ ஐயாவை தரிசித்தோம், ஆசி வழங்கினார். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து புலால் உண்டுன்னு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஐயா வந்து பார்த்துலேருந்து அந்த புலாலோட நாட்டம் போயிடுச்சு. இப்போ ஒரு நான் ஒரு 15 வருஷமாக இப்போ வந்து புலால் உண்ணாமல் இருக்கேன். வள்ளலார் கொள்கையும் கடைபிடிச்சி ஐயாவோட கொள்கையும் கடைப்பிடிச்சு நல்லபடியாக இருந்துட்டு வரேங்க. ஐயா இடையில் வந்து கஞ்சி ஊற்றணும் அப்படின்னு திருவண்ணாமலையில் கஞ்சி ஊற்றணும், பௌர்ணமிக்கு கஞ்சி ஊற்றணும். அதை தொடர்ந்து வந்து 60 நாள் கஞ்சி ஊற்றணும் தொடர்ந்து. அதுக்கப்புறம் வந்து சென்னையிலேருந்து ஒரு அன்பர் வந்தார், ரவி சார் மூலமாக அவர் சொல்லி விட்டாருங்க. அவர் மூலயமா 100,000 பேருக்கு கஞ்சி ஊற்றணும். அதுக்கு நம்ம இணைஞ்சு நம்ம செஞ்சோம் அந்த கஞ்சி ஊற்றுற பணியை. அதுக்கப்புறம் வந்து குத்துவிளக்கு பூஜையும் அங்கே நடத்தணும், சிறப்பாக நடந்துச்சு. புலல் உண்ணாமல் இருக்கணும், ஓம் முருகா சொல்லணும், டெய்லி வந்து ஓம் மகத்தை சாயணம் சொல்லணும், மகான்களை கும்பிடணும். ஒரு உயிருக்கு ஒன்று ஒரு உடம்பை நம்ம வளர்க்கக்கூடாது. குத்துவிளக்கு பூஜை பண்ணணும், டெய்லி முருகரை கும்பிடணும், மகான்களை 108 மகான்களை இருக்கிற மகான் அனைத்து மகான்களும் கும்பிடணும், டெய்லி குருவை கும்பிடணும், ஆறுமுக அரங்க மகா தேசிய குருவை கும்பிடணும். குரு நமக்கு குருவை பணிஞ்சால் தான் நமக்கு வந்து தெய்வ அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம உணரணும். கஞ்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அமிர்தமாக இருக்குன்னா யாருமே கஞ்சி நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை, அமிர்தமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக தான் பேசிட்டு போவாங்க. உங்கள் அனுபவங்களை இவ்வளோ நேரம் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.